காசநாதத்துறை மாநில பொதுச் செயலாளர், இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதற்காக இன்று நடைபெறுகிறது என்றால், தமிழகத்தில் 2 லட்சம் யோகா ஆசிரியர்கள் கல்வி பயின்று வாழ்வாத்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யோகா ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய வேண்டும். தமிழகத்தில் அரசு பள்ளி அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இது சட்டமன்றத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு யோகாசு நியமனம் செய்ய சட்டமன்ற தீர்மானம் இயற்றி அரசாணை வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய ஆணையாக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். பிற மாநிலத்தில் யோகா ஆசிரியர்களை நியமித்துள்ளார்கள், அதுபோல தமிழகத்திலும் யோகாசு நியமிக்க வேண்டும். மற்றும் அரசு துறையில் சுகாதாரத்துறை போக்குவரத்துறை காவல்துறையிலும் யோகாசிரியர்களை நியமிக்க வேண்டும். ஏற்கனவே பல துறைகளில் யோகாசிரியர் நியமித்திருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக தமிழக அரசு புது அரசாணை வெளியிட்டு நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தின் நோக்கமாக இன்று கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளோம். ஆனால் அவர்கள் நம்மளுடைய கலையாட்சி வந்தவுடன் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. அவருக்கு கவனயீர்ப்புக்கு கொண்டு செல்லத்தான் இன்று இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்றத்துக்கு முன்னாடி வந்து கோரிக்கை வச்சுருந்தோம். கலையாட்சி வந்தவுடனே நாங்கள் வந்து நிறைவேற்றாங்க. கலையாட்சி வந்தவுடனே சொன்னாங்க. அதுக்கடுத்து போய் சந்தித்து பேசினோம். சரி, உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் இது வந்து சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வாழ்வாரத்தை முன்னிட்டு இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கத்தில் வந்து 2000 பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இது எப்படின்னா, இந்த யோகா கல்வி பண்ணுற வயது மூப்பு அடிப்படையில் வந்து எம்ப்ராய்டரி மூலமாக யோகா பயிற்று